Hello friends, இன்னைக்கு நாம இந்த வீடியோல bonds and debentures பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனல் வர்த்தினி பிரியாவை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, bonds debentures ரெண்டுமே என்ன அப்படினா debt instruments, அதாவது யார் அதை இஷ்யூ பண்றங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபண்ட் ரேசிங் டூல்ஸா வந்து இது செயல்படுது. பாண்ட்ஸ் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏஜென்சிஸோ அல்லது லார்ஜ் கார்பரேஷன்ஸோ வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. டெபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் கம்பெனிஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ நம்ம பாண்ட்ஸ்லேயும் டெபென்ச்சர்ஸ்லேயும் இருக்கக்கூடிய சில பேசிக் டிஃப்ரென்சஸை பற்றி பார்க்கலாம். பாண்ட்ஸ் வந்து டெபென்ச்சர்ஸை விட மோர் செக்யூர்டாக இருக்குது. பாண்ட்ஸ் வந்து செக்யூர்டாக இருக்குது, பட் டெபென்ச்சர்ஸ் வந்து செக்யூர்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அன்செக்யூர்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பியூர் அண்ட் பியூர் வந்து இஷ்யூர் கம்பெனியை பொறுத்து தான் டெபென்ச்சரோட செக்யூரிட்டி ஒர்க் ஆகுது. பாண்ட்ஸ் வந்து ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பாண்ட்ஸில் வந்து ரிஸ்க் குறைவாக தான் இருக்குது, பட் டெபென்ச்சர்ஸில் வந்து ஹையர் ரிஸ்க் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட டெபென்ச்சர்ஸ் வந்து உங்கள் பாண்ட்ஸை விட வந்து உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கூடவே வந்து ரிஸ்க்கும் ஓரளவு வந்து ஆட் ஆகும். ஸோ பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரிஸ்க்கும் குறைவு, இன்ட்ரெஸ்ட்டும் ஓரளவு குறைவு தான். டெபென்ச்சர்ஸ் வந்து பாண்ட்ஸை விட ஹையர் ரிஸ்க் கேட்டகரியில் இருக்குது, அதே போல் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது. லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்கள் பாண்டை நீங்கள் எவ்வளோ ஈஸியாக செல் பண்ணி பணத்தை கையில் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு தான் லிக்விடிட்டியில் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது. பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டெபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் பாண்டில் போட்ட பணமானது வந்து பார்த்தீங்கன்னா டெபென்ச்சர்ஸை விட ஓரளவு செக்யூர்டாக தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கக்கூடும். டெபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டெபென்ச்சரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து உங்களுக்கு பீரியாடிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கக்கூடும். பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பாண்டை வந்து நீங்கள் அந்த கம்பெனியோட ஈக்விட்டி ஷேராக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் டெபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டெபென்ச்சர்ஸை நீங்கள் உங்கள் கம்பெனியோட ஈக்விட்டி ஃபண்டாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதே போல் இந்த ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கார்ப்பரேட் ட்ரெஷரிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை ஒரு ஃபண்ட் ரைசிங் டூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற மீடியம் டு லாங் டேர்ம் ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரைஸ் செய்யப்பட்ட இந்த ஃபண்ட், அதாவது ஃபண்ட் ரைஸ்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஆட் ஆகும். ஆனால் கம்பெனியோட ஷேர் கேபிட்டலில் வந்து அது வந்து ஆட் ஆகாது. பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டுங்கிறது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லோன் தான். இந்த லோனை பொறுத்த வரைக்கும் யார் வந்து பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்க வந்து பாரோவர், அதாவது கடன் வாங்கினவர். யார் வந்து பாண்டை வாங்குறாங்க, அதாவது ஹோல்டர் வந்து கடன் கொடுத்தவர். ஸோ பாண்ட்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கொலாட்ரலை யூஸ் பண்ணி வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்கல் அசெட்டை யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணி தான் பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களோட இஷ்யூவர் வந்து உங்களோட பணத்தை வந்து திருப்பி கொடுக்க தவறிட்டார் அப்படின்னா நீங்கள் உங்களோட அசெட்டை வந்து செல் பண்ணி அந்த கடனை வந்து தீர்த்துக்க முடியும். இந்த கேஸில் வந்து அசெட் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய பாண்டை தான் நம்ம அசெட்னு சொல்கிறோம். இந்த அசெட்டை வந்து நீங்கள் செல் பண்ணி உங்களோட பாண்டை லிக்விடிட்டியில் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதன் மூலியம் நீங்கள் பணத்தை வந்து திரும்ப பெற முடியும். இதனால தான் வந்து டெபென்ச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது பாண்ட்ஸில் வந்து லிக்விடிட்டிக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது. பாண்ட்ஸ்க்கு உதாரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், ஆர்பிஐயால் இஷ்யூ செய்யப்பட்ட சவரன் பாண்ட்ஸ் கூட பாண்ட்ஸோட எக்ஸாம்பிள் தான் கன்வெர்டபிள் பாண்ட்ஸ். இந்த சவரன் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வரைக்கும் இஷ்யூ செய்யப்பட்ட பாண்ட்ஸில் வந்து லோ ரிஸ்க் அல்லது ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு நம்ம இந்த சவரன் பாண்டை வந்து சொல்ல முடியும். இதை இஷ்யூ பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தா நான் முன்னவே சொன்னது போல் ஆர்பிஐ தான் இந்த சவரன் பாண்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதே போல் நிறையா டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸும் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டகரியில் வரனால உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். அது போக உங்களுக்கு ஓரளவு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் வந்து பெற முடியும். நான் முன்னவே சொன்னது போல் பாண்ட்ஸை வந்து நம்ம கொலாட்ரலை யூஸ் பண்ணி செக்யூர்டாக வாங்குகிறோம். அதே போல் டெபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா
யார் வந்து இஷ்யூயிங் பார்ட்டியோ, அதாவது எந்த கம்பெனி வந்து டெபென்ச்சர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களோட கிரெடிட் வர்த்தினஸ் மற்றும் ரெப்யூட்டேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம டெபென்ச்சர்ஸை வந்து நம்பி வாங்குகிறோம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்கானது வந்து ஹையர் லெவலில் இருக்குது. ஏன்னா கம்பெனி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட டெபென்ச்சர்ஸ் வந்து டைரெக்டாக பாதிப்படையக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸோ அல்லது லார்ஜ் கம்பெனிஸோ அடிஷ்னல் அமௌண்ட் கேபிட்டலில் ஆட் பண்ணுறதுக்காக தான் பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் டெபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பப்ளிக் அல்லது ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து கேபிட்டல் வந்து அதிகமாக ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து டெபென்ச்சர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இன்கேஸ் கம்பெனியோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து மோசமாக இருந்து அதில் ரைஸ் பண்ணுறதுக்காக டெபென்ச்சர் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அந்த கேஸில் வந்து உங்களுக்கு லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டெபென்ச்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரளவு மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிவிட்டு எந்த இஷ்யூவரோட டெபென்ச்சரை வாங்குறீங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. டெபென்ச்சர்ஸ்க்கு சில உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூர் டெபென்ச்சர்ஸ், அன்செக்யூர் டெபென்ச்சர்ஸ், கன்வெர்டபிள் அண்ட் நான் கன்வெர்டபிள் டெபென்ச்சர்ஸ். இதோட கேட்டகரியை பொறுத்து உங்களோட ரிஸ்க் லெவலும் அதே போல் இன்ட்ரெஸ்ட் அல்லது ப்ராஃபிட்டும் வந்து டிஃபர் ஆகக்கூடியது. ஸோ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் டெபென்ச்சர் தேவை, உங்களோட கேபிட்டல் சேஃபாக இருக்கணுமா அல்லது உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் வேணுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதை பொறுத்து நீங்கள் வந்து பாண்ட்ஸோ அல்லது டெபென்ச்சர்ஸோ வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஓரளவு ரிஸ்க் வந்து நல்லா எடுக்க முடியும். பட் ஏஜ்டு பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேபிட்டல் வந்து சேஃபாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏஜ்டு பீப்புளும் சரி சீனியர் சிட்டிசன்ஸும் சரி கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து ஓரளவு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஓரளவு லோயராக இருந்தாலுமே கூட வந்து உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் வந்து மோர் செக்யூராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நீங்கள் வாங்கக்கூடிய பாண்டானது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் பீரியடுக்கு தான் இஷ்யூ செய்யப்படுது. உங்களோட பாண்டில் உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா கூப்பன்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ரெகுலர் இன்டர்வெல்ஸில் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கக்கூடியது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 120,000 ஒரு பாண்ட் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து வாங்கியிருக்கக்கூடிய பாண்டோட டைம் பீரியட் வந்து பார்த்தோம்னா 5 இயர்ஸ். இதில் இவருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% வந்து வழங்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாண்டோட டைம் அதாவது 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டின் பேரில் அவருக்கு வந்து 1,000 ரூபீஸ்க்கு ஒவ்வொரு மாதமும் கூப்பன்ஸ் வந்து வழங்கப்படும். ஒன்ஸ் வந்து அவரோட பாண்ட் வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டோட பிரின்சிபல் அமௌண்ட்டான 120,000 அவரோட கைக்கு வந்து 5 இயர்ஸ் கழித்து வந்து வந்துடும். ஸோ யாருக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் வந்து மாதம் மாதம் தேவைப்படுதோ, உங்களுக்கு எவ்வளோ இன்கம் தேவைப்படுதோ அதை பொறுத்து நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் டைம் பீரியடையும் கேல்குலேட் பண்ணி ஒரு நல்ல பாண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் குழந்தைகளுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெகுலராக வந்து ஒரு இன்கம் வரும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அதில் சேஃபாக இருக்கும், அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே போல ரிட்டையர் ஆனவங்களுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் அகெயின் உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும், உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு சின்ன தொகையானாலும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக ரெகுலராக வந்து வந்துட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோவின் மூலிமா உங்களுக்கு பாண்ட்ஸ் அண்ட் டெபென்ச்சர்ஸோட பேசிக் டிஃப்ரென்சஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். இது போல் மேலும் சில வீடியோஸ்க்கு என்னோட சேனல் வர்த்தினி பிரியா ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.